நீங்க பாத்து கொண்டிருக்கிறது ஏஜி டேலண்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய டேலண்டர் யாருன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரி, என் சேனல்ல இப்போ வரவங்க, புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய டேலண்டர் வந்து விவசாயி தாங்க. வேணா பார்த்துடுங்க, மனுஷனுங்க வாழ்க்கையில் வந்து முக்கியம் மூணு தேவை உண்டு. அதில் முக்கியமான முதல் தேவை உணவு. அந்த உயிர் வாழ தேவையான உணவை உற்பத்தி செய்ய விவசாயி தான் மிகப்பெரிய டேலண்டரு. உயிரை காக்கிய டாக்டரை கூட நம்ம கடவுளாக மதிக்க நாம, ஆனால் உயிர் வாழ தேவையான உணவு குடிக்க விவசாயிகளை வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி மதிக்கவே செய்யலை. அவங்கள நம்ம ஏளனமாக பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட வேலைக்கெல்லாம் படித்தா தான் போக முடியும். விவசாயினா யாருனாலும் போயிடலாம், படிப்பறிவுனா தேவையில்லை. அதனால தான் நம்ம விவசாய தொழிலை வந்து ஒரு கேவலமான இதாக பார்க்குறோம். நம்ம நாடு வந்து விவசாயத்துலனா ரெண்டு இடத்துல இருக்குது, ஆனால் விவசாயிகளுக்கு நிலம் வந்து பரிதாபமான நிலையில் இருக்குது. பார்த்துருங்க, படித்த எல்லாரும் வேறு எல்லா வேலைக்கும் செல்ல விரும்பியும், ஆனால் இப்படியே போனால் ஆனால் 5 வருஷத்தில் விவசாயம் செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடும். அரிசி விலையெல்லாம் தங்கத்தை விட ரேட்டு கூட்டிகிட்டே போயிட்டுருக்கோம். பிளாஸ்டிக் அரிசி எல்லாமே மார்க்கெட்டில் வந்து கூடும். அதெல்லாம் தின்னால் நமக்கே என்னெல்லாம் நோய் வரும் நமக்கே தெரிஞ்சிடும். நமது முன்னால் சாப்பாடு நறுமணத்தோடு வரதுனால அதுக்கு பின்னாடி அவங்க வந்து சகதியில் கடந்து புரண்டு வேலை செய்த அவங்கள உழைப்பு வந்து நம்ம தெரில. எவ்வளோதான் விஞ்ஞானம்லாம் வளர்ந்தாலும் மனுஷனுக்கு பசி அடக்க வழி செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் பணத்தை தின்ன முடியாது. சாப்பாட்டுக்காக விவசாயிகளே சார்ந்திருக்கணும். அதனால் விவசாயம் வந்து கேவலமான தொழில் இல்லை. இதை வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ண இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்காங்கடை. அங்கே வந்து கொஞ்சம் இடங்கள்ல தான், இப்போ கன்னியாகுமரியில் கொஞ்சம் இடங்களில் தான் விவசாயம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. பழைய காலத்தில் மாடை வச்சு உள்ளதாவ, இப்போ எல்லாம் டிராக்டர் வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ நாற்று நடவு எல்லாமே பெண்களெல்லாம் வந்து நட்டுட்ருக்காவ. இனி வந்து இப்படியே விவசாயம் செய்யலாம் யாரும் வராமல் இருந்தால் நாற்று நடவு கூட எல்லாத்துக்குமே என்னது எல்லாமே மிஷின் ரோபோ எல்லாமே அது வந்துடும். இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். வேணா இந்த வீடியோலாம் பார்த்த ஜெனரேஷன் நாம தான் இருப்போம் கடைசி. அதுக்கப்புறம் இனி யாருமே பார்த்துக்க மாட்டாவ. இதே மாதிரி அப்புறம் எல்லாமே சூடடிக்க முன்னாடி நெல் அறுக்கக்கு தண்ணி ஆளுலாம் வந்து அறுத்தாவே, இப்போ அதுக்கு மிஷினு. அது மாதிரி சூடு அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நெல்லை அறுத்து அவங்க வந்து அது தலையில் அடித்து அதுலேருந்து தான் நெல்லை எடுப்பா தனியாக, வைக்கோல் தனியாக நெல்லு தனியானு. இப்போ அதுக்கு வந்து சூடடிக்க மிஷினு. இப்போ எல்லாமே புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இப்படி மனுஷனே இல்லாமல் விவசாயம் செய்ய மாதிரி வந்துடும். அப்படியெல்லாம் இறங்கும் போது தான் பிளாஸ்டிக் அரிசி இதே மாதிரி பட்டதெல்லாம் இறங்கும். அதனால் நம்ம படித்த வர இதில் வந்து இதை பெரு கேவலமான வேலையை இல்லாமல் நம்ம வந்து விவசாயத்தில் இறங்கிட்டோன்னா விவசாயம் அப்போந்தான் செழிக்கும். பார்த்துனுங்க, அதே போல் எல்லோரும் உங்கள் குழந்தையெல்லாம் என்னது இதே மாதிரிப்பட்ட இடத்தோளுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டுப்பாங்க, வந்து காட்டி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு விவசாயிகளோட அருமையும் தெரியும், நம்ம முன்னேறிக்க சாப்பாடு எப்படி வந்துன்னு அவங்களுக்கு தெரியும்.